இன்றைக்கு 5 நிமிட பேட்டியில் நாம் சந்திக்கவிருக்கிற சிறப்பு விருந்தினர் குடல் சிகிச்சை மருத்துவர் தீபக் சுப்பிரமணியம் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். நான் உங்களுடைய ஆர்டிக்கல் ஒன்று சமீபத்தில் பார்த்தேன். ஹெரனியாவுக்கான அறிகுறிகள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல், அது ஒரு லெவலில் பெரிதானதுக்கப்புறம் வலி எடுத்தால் தான் அது ஹெரனியா, அல்லது இந்த ஒரு சிம்டம் இருந்தால் தான் இது அப்படிங்கிறதோட ஒரு குறிக்கோளோடு இருக்காங்க. ஆனால் அதற்கெல்லாம் முன்னாலேயே ஹெரனியாவுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு இருந்ததுன்னா எடுத்தாகணும் அப்படின்னு படித்தேன். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. ஒரு லேமன் குவஸ்டின் நான் கேட்குறேன், எனக்கு வலி இல்லை, ஹெரனியா தொடர்பான விஷயங்கள் இல்லைன்னு நான் தெரிஞ்சது, நான் எந்த அடிப்படையில் வந்து ஒரு டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த விஷயத்தான் உங்கள்ட்ட பர்டிகுலராக கேட்குறேன். கண்டிப்பாக அந்த மாதிரி நான் நிறைய பார்த்ததுனால தான் அந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் அதை மென்ஷனே பண்ணது. அதாவது ஹெர்னியாங்கிறது வந்து குடல் இறக்கம், சிம்பிள் தமிழில் சொல்லணும்னா குடல் இறக்கம்னு சொல்லுவோம். குடல் இறங்கி, அதாவது ஒரு வீக்கான பாயிண்ட், நம்மளுடைய வயிற்று பகுதியிலேயோ இல்லை கிராயின் பகுதியிலேயோ ஒரு வீக் பாயிண்டில் குடல் இறங்கும் பொழுது அது அங்கேயே இருக்கும், இல்லை உள்ளே போயிட்டு வரும். ஸோ சில சமயங்களில் அந்த இடத்துல வந்து ஒரு பல்ஜிங்கோ ஒரு ஸ்வெல்லிங்கோ தெரியும். சில பேர் அது ஒன்றும் இல்லை, அது கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ ஒரு வீக்கம், ஒருத்தருக்கு ஒரு இடத்துல அப்நார்மலாக புதுசாக இவ்வளோ வருஷமாக இல்லாமல் ஒரு இடத்துல ஒரு சின்ன வீக்கம் வந்து, குறிப்பாக இந்த இடத்துல சொல்லலாம். ரெண்டு மேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக கிராயின், ரெண்டு அந்த கீழ் அடிவயத்தில் ரெண்டு பகுதியிலையும் சரி. அதே மாதிரி ஃபீமேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பழைய தழும்புகளில் ஏற்கனவே ஆப்ரேஷன் ஆன சில தழும்பாக இருக்கும். இந்த வீக்கம் அப்படிங்கிறது வெறும் பல்ஜாக இருக்குமா, அதில் வலி ஏதாவது இருக்குமா? பல்ஜ் மட்டும்தான் ஃபஸ்ட்டு சிம்டம். ஃபஸ்ட்டு சிம்டம் பல்ஜ், தொப்புள்ளையும் ரொம்ப ரொம்ப காமன், அம்பிளிக்கல் ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ பல்ஜ் தான் ஃபஸ்ட்டு சிம்டம். அதுக்கு அடுத்தது அதுவே அந்த குடல் உள்ளே போய் மாட்டும் பொழுதோ இல்லை ரொம்ப டைட்டாக இருக்கும் பொழுதோ தான் வலி வரும். ஸோ அதோடைய பிரச்சனை என்னென்னா, அந்த மாதிரி வலியில் போய் அது மாட்டும் பொழுது அந்த குடலுக்கான ரத்த ஓட்டம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ ஸ்ட்ராங்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து எக்ஸ்ட்ரீம் எமர்ஜென்சியில் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேஷன். அந்த லெவலுக்கு போகாமல் முன்கூட்டியே அது வந்து வெறும் பல்ஜிங்காக இருக்கும் பொழுதோ ஒரு ஸ்மால் ஹெர்னியாவாக இருக்கும்போது ஐடென்டிஃபை பண்ணால் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி நவீன முறையில் பண்ண முடியும். சரி டாக்டர், இப்போ ஹெர்னியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்துருச்சு, ஆனால் அதுவாக அது குணமாகவே ஆகாதான். ஹெர்னியாவுக்கு வந்து மெடிசன்ஸ் கிடையாது. ஹெர்னியா நான் சொன்ன மாதிரி, முதல்ல சொன்ன மாதிரி ஹெர்னியாங்கிறது வந்து ஒரு வீக்னஸ், ஒரு வீக் பாயிண்ட். இப்போ வந்து எப்படி வந்து ஒரு ஒரு செவத்தில் வந்து ஒரு சின்ன ஹோல் இருந்ததுன்னா அதில் வந்து நம்ம அடைச்சி அதை சரிப்பட்டுறோமோ அதே மாதிரி ஹெர்னியா இல்லைங்கிறது நம்ம தசைகளுக்கு நடுவில் வரக்கூடிய ஒரு வீக்னஸ் இல்லை ஒரு டிஃபெக்ட். அந்த டிஃபெக்டை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே, அது ஏற்கனவே வந்திருக்குன்னா அதுக்கு மேலே ஒரு மெஷ் அப்படிங்கிற ஒரு ஒரு வலை மாதிரி இருக்கும், வலை மாதிரி அதை பொருத்தி அந்த ஏரியாவை ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்கப்புறம் தான் இது கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட். முன்ன இதை வந்து ஓப்பன் முறையில் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ அதை நவீன முறையில் சிறு துளைகள் மூலமாக லேப்ரோஸ்கோப்பில் ரொம்ப அட்வான்ஸ் முறையில் பண்ண செய்யும். சரி டாக்டர், இப்போ ஹெரனியா வந்த ஒருத்தர் வந்து அதை கவனிக்காமல் விட்டுறாரு, அந்த சர்ஜரி அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு மாதத்தில் பண்ண வேண்டிய ஒரு சர்ஜரி, அவர் ஒரு 4 மாதமாக பண்ணலை அப்படின்னு சொன்னால் இந்த 1 மாதம் கழித்து பண்ண வேண்டிய சர்ஜரிக்குள்ள எஃபெக்டும், 4 மாதம் கழித்து பண்ண வேண்டிய சர்ஜரிக்குள்ள எஃபெக்டும், அதனால் ஒன்றும் இல்லை ஒரே மாதிரி தான் இருக்குமா, இல்லை அது வேறு சில பிரச்சனைகளை கொண்டு வந்து அதை இன்னும் பெருசாக்கி விட்டுருமா? சி, ஹெர்னியா வந்து சின்னதாக தான் ஆரம்பித்து பெருசாகும். யாருக்குமே முதல் நாள் எடுத்த உடனே பெரிய ஹெர்னியாவாக வரதே வராது. ஸோ சில பேருக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 4 மாதத்துலேயே அது பெருசாகலாம், சில பேருக்கு வந்து அது அதே சைஸ்லேயே இருக்கலாம். இந்த விஷயமே வந்து வெயிட் தூக்குறதுனாலயோ சடனாக ஏதாவது கேரி பண்ணுறதுனால வெயிட்டுங்கிறது ஒரு பகுதி, ஒரு காலத்தில் அது இருந்தது, இப்போ அது மாறிட்டது மாதிரி தெரியுது. அப்படி ஒரு விஷயங்களை நம்ம பார்க்கலாம் கிடையாது. இப்போ வந்து இப்போ ஏசி காரில் இப்போ ரூமில் ஆஃபீஸில் உட்காந்துருக்கவங்களுக்கு கூட இது இது வருது, ஹெர்னியா வருது, அவங்க எதுவும் வெயிட்லாம் தூக்குறது கிடையாது. இந்த மசில் வீக்னஸ் அப்படிங்கிறது வந்து ஹெரனியாவுக்கான ஒரு அடையாளமாக நம்ம முன்னால் எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது டாக்டர், எனக்கு இது இருக்குன்னு எப்படி? ரொம்ப டிஃபிகல்ட்டு. அதாவது வந்து மசில் வீக்காக இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம சில மசில் ஸ்ட்ரெங்தனிங் டெஸ்ட் இருக்குது, அது அதை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். பட் அதை வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரொட்டீனாக செய்கிறது கிடையாது, அதாவது மாஸ்டரல் செக்அப்பில் பண்ணுறது மாதிரி ரொட்டீனாக பண்ணுறது கிடையாது. அது வந்து கிளினிக்கல் எக்ஸாமினேஷனில் மாஸ்டரல் செக்அப்பில் எல்லாருக்குமே, இப்போ நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் எல்லாருக்குமே நாங்கள் ஹெர்னியாவுக்கு செக் பண்ணுறோம். ஸோ ஹெர்னியா இருந்ததுன்னா அவங்களுக்கு முதல்லே அதை சொல்லிடுவோம், இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன ஸ்டேஜில் இருக்குது ஹெர்னியா, இது எப்போ டைம் கிடைக்குதோ சர்ஜரி பண்ணிக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே ஆர் இன்ஃபார்ம். இந்த சர்ஜரியோட ஹீலிங் அப்படிங்கிறது வயதானவர்களுக்கு ஒரு பெரிய டைமும் மற்றவங்களுக்கு குறைச்ச டைம்ங்கிற காலம்லாம் மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. இப்போல்லாம் டே கேர் ப்ரொசீஜர், காலையில் அட்மிட் ஆவாங்க, லேப்ரோஸ்கோப்பில் அன்றைக்கே காலையில் சர்ஜரி பண்ணிடுவோம், அன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு நைட்டு வீட்டுக்கு போய் சாப்பிடுவாங்க. இதுதான் இப்போ ரொட்டீன் ப்ரோட்டோகால். பட் அவங்க எவ்வளோ காலத்துக்கு அந்த சர்ஜரி முடிச்சதுலேருந்து எவ்வளோ நாளைக்கு வந்து அந்த பாதுகாப்பாக இருக்க வேண்டியது, இது இது தூக்கக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, இப்படி உட்காரக்கூடாதுன்னு இருக்கும், அதெல்லாம் நார்மலாக செய்யலாம். டே கேரில் அனுப்புகிறோம்னா நைட்டு வீட்டுக்கு போகும்போதே அவங்க காரில் அவங்க நடந்து போய் உட்காந்து தான் போய் தான் போவாங்க. வெயிட்டு தூக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம், அட்லீஸ்ட் ஒரு 6 to 8 weeks ஃபாலோவிங் சார் எனி இந்த ஹெர்னியா சர்ஜரி. ரொம்ப ஹெவி வெயிட், அதாவது ஒரு 10 கிலோ 5 kg 7.5 kg மேலே தூக்க வேணாம்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெனியூஸ் ஆக்டிவிட்டீஸ் எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு கிளைம்பிங் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ், ஹெவி கிளைம்பிங்லாம் சொல்கிறேன். படி ஏறுறதெல்லாம் 2வது நாளே செய்யலாம், ஆஃபீஸ்க்கு போகிறதெல்லாம் 2வது நாளே செய்யலாம். ரொம்ப நன்றி டாக்டர், நல்ல தகவல்கள், மிகுந்த நன்றி டாக்டர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது.